ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் டிஎன் இன்னைக்கு இன்னைக்கான வீடியோல நம்ம இதை பற்றி பார்க்க போறோம்னா செப்டம்பர் பதினான்கு ஆதார் அட்டை உள்ளவர்களுக்கு வந்து கடைசி நாளாக மத்திய அரசு வந்து நிர்ணயித்துள்ளது ஸோ என்ன சொல்லியிருக்காங்க ஆதார் பயனாளர்களுக்கு மற்றும் செப்டம்பர் பதினாலுக்குள் என்னெல்லாம் நீங்கள் செய்யலாம் அப்படின்றத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இது வரையும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ மத்திய அரசு சார்பாக ஆதார் அட்டை பயனாளர்களுக்கு வந்து ஒரு முக்கிய அறிவிப்பு வந்து வெளியிட்டுள்ளது இது என்னன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் பதினாலு ஆண்டுகளுக்குள் பார்த்தீங்கன்னா பத்து வருடங்களாக நீங்கள் வந்து ஆதார் அட்டையை வந்து புதுப்பிக்காமல் இருந்தால் அதாவது தொலைபேசி எண்ணோ அல்லது அட்ரஸ் சேஞ்ச் பண்ணாமலேயோ அல்லது வந்து புகைப்படங்கள் எதுவும் மாற்றாமல் இருந்தீங்க அப்படின்னா இதை போய் நீங்கள் வந்து இலவசமாக வந்து மாற்றிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து மத்திய அரசு வந்து சொல்லியிருக்காங்க இதுக்காக பல மூன்று முறை வந்து காலக்கெடு வந்து அறிவித்து அதன் பிறகு பார்த்தீங்கன்னா பல்வேறு தரப்புப்பட்ட மக்கள் வந்து இதனை வந்து புதுப்பிக்காதனால் வந்து மீண்டும் பார்த்தீங்கன்னா கால நீட்டிப்பு பணி வந்து தொடங்கி உள்ளது ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் பதினாலு வந்து இறுதி நாளாக வந்து மத்திய அரசு வந்து நிர்ணயித்துள்ளது ஸோ செப்டம்பர் பதினாலுக்கு மேல் நீங்கள் வந்து ிக்க நினச்சாலோ அல்லது ஆதார் ஆட்டில் ஏதாவது சேஞ்ச் பண்ண நினைச்சாலோ அதுக்கு பார்த்தீங்கன்னா கட்டணம் வந்து வசூலிக்கப்படும் இதுவரையில் செப்டம்பர் பதினாலுக்குள் வந்து நீங்க ஏதாவது சேஞ்சஸ் பண்ண நினச்சிங்க அப்படின்னா இலவசமாக வந்து பண்ணிக்கலாம் நீங்களே பண்ணாலும் மத்திய அரசின் அந்த அபிஷியல் வெப்சைட் ஆன போயிட்டு நீங்களே வந்து அதுக்கான உங்களுக்கு என்ன அட்ரஸ் சேஞ்ச் ஆகட்டும் அல்லது மொபைல் நம்பர் சேஞ்சு இது போன்ற ஏதாவது சேஞ்சாக தான் நீங்களே மாற்றிக்கலாம் புகைப்படம் சேஞ்சு அது போன்ற ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்க சேவை மையத்தை அணுகி வந்து நீங்க வந்து மாத்திக்கலாம் அப்படி இல்லைன்னா அருகில் இருக்கக்கூடிய தபால் நிலையத்தை அருகே கூட நீங்க வந்து இதனை வந்து கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க ஸோ புதிதாக விண்ணப்பம் செய்வர்களும் வந்து நீங்கள் பதினாலுக்குள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இலவசமாக வந்து உங்களுக்கு வந்து ஆதார் அட்டே வந்து வழங்கப்படும் அப்படின்றத வந்து மத்திய அரசு வந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ இது போன்ற தகவலாம் தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ வெரி மச்